என் பேர் தமிழரசன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவன். எனக்கு வந்து 2 வயசில் எங்கள் அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க. அம்மா வந்து மூளைக்காய்ச்சல், அப்பா வந்து விபத்தில் தவறிட்டார். தவறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வயசில் ஆதரவற்றோர், அதாவது விருதுநகரில் உள்ள ஆதரவற்றோர் விடுதியில் என்னை வந்து அனாதன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட நண்பர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். படித்து முடித்து இப்போ பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். படித்து முடித்து வந்து இப்போ 3 வருஷமாக வெளியே வந்திருக்கேன். வந்து வேலைக்காக சென்னை, மதுரை இந்த மாதிரி இடங்களை சுற்றும் போது வேலை கிடைக்கல எனக்கு. சென்னை வேலைக்கு போய் வந்து வேலை கிடைக்காம மெரினா கடற்கரையில் தங்கியிருந்தேன். மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்து காலையில் பார்க்கும்போது என்னோடய சூட் கேஸு, லக்கேஜு, என்னோடய சர்டிஃபிகேட்ஸு, படித்தது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அங்கே டிஃப்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கே ஒரு இது இல்லை. நான் அப்படியே வழிப்போக்கனாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். சுற்றி அப்படியே மதுரைக்கு வரும்போது மதுரையிலையும் நான் ஜங்ஷனில் வந்து ஒரு 7 மாதமாக நான் ஜங்ஷன்லேயே படுத்து எழுந்திரிச்சு பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை மாவட்டம் அலங்கநல்லூரில் இப்போ வழிப்போக்கனாக வந்து வாழ்வாதாரமின்றி இங்கேயும் நான் சாலையோரங்கள படுத்திருந்தேன். ஊரடங்கு போடும்போது கடைகள்லாம் அடைப்புன்றனால டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுச்சு. இப்போ வீடு வந்து வாடகைக்கு எடுக்கணும், இதுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து பிச்சை எடுத்ததில் வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்தேன். பிச்சை எடுக்கிறதுல தினமும் எனக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும். அன்றாட ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணி சாப்பிட்டு மீதத்தை வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 7000 பணம் இருந்துச்சு. அதில் 5000 வீட்டுக்கும் 2000 ரூபா டீ போடுறதுக்கும் முதலீடு பண்ணேன். அதில் வந்து டீ போ பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் 2 வேளையில் கொடுப்பேன். எங்கன்னா அலங்கநல்லூர், காந்தி கிராமம், மேட்டுப்பட்டி, புதுப்பட்டி, இங்கே சுற்றி உள்ள நகர பகுதிகளுக்கு எல்லா இடத்துலையும் போய் கொடுப்பேன். சைக்கிள்லேயே போய் டீ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீ வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வருமானம், நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வருமானத்தில் நான் வந்து சிரமப்பட்டு, அதாவது உணவு இல்லாமல் சிரமப்பட்டனால ரோட்டோரங்களில், சாலையோரங்களில், கோவிலில் இருக்கிற ஒரு ஏழை மக்களுக்கு வந்து அன்றாட ஒரு 10 சாப்பாடு, காலையில் 10 சாப்பாடு, மதியம் 10 சாப்பாடு, நைட்டு 10 சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா நான் கடைகளில் எதுலேயும் வாங்காமல் நானே என்னோடய வீட்டில் அரிசி எல்லாமே, பருப்பு எல்லாமே வாங்கி நானே சமைச்சு அவங்களுக்கு நானே பார்சல் கட்டி எல்லாமே தண்ணி பாட்டிலோட தேடி போய் நானே கொடுத்து வந்துட்டுருக்கேன். அந்த டீயில் வர ஒரு தொகையை எடுத்து இதை நான் வந்து தினசரி பண்ணிக்கிட்டுருக்கேன். நானும் பசியாத்தி அந்த வேலையை நான் வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கேன். என்னோட லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை போல் உள்ள அண்ணாத குழந்தைகளையும், ஆதரவற்ற முதியோர் அவங்கள வந்து தத்தெடுத்து அவங்களுக்குன்னு காப்பகம் கட்டி வருங்காலத்தில் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன உதவி வேணுமோ அது ஃபுல்லாக செய்யணும்னு சொல்லிட்டு என்னோடய லட்சியமாக நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த லட்சியத்துக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே என்னோட இருக்குது. எனக்கு சொந்தமாக இப்போ நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கடவுளோட உதவி இருக்கும். கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் நான் உதவுவேன்.